நம்முடைய செவிகளை திறக்க வேண்டும். The Lord should open our ears so that we might hear the voice of the Lord. அதற்காக வேதம் சொல்லுகிறது போல உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நீ கவனமாய் சத்தத்தை கவனமாய் கேட்பாயாக. For that the word of God says you might see hear the voice of God diligently. நம்முடைய கவனத்தை கெடுக்கிற சில வல்லமைகள் உண்டு. There are so many powers to distract our attention. இது முக்கியமான நேரம். This is a very important time. ஆசாரியர்கள் பலனடைந்து சமூகத்தை அப்பத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். This is the time where the priests they should be strengthened by the showbread that is in the tabernacle. பலமுறை மற்ற பாஸ்டர்மால் சொல்லுகிற பாயிண்டை நான் இதை நான் கவனமாய் கேட்க வேண்டும் சிந்திப்பேன். எப்படியோ பிசாசு சிந்தையை சிதறடித்து அது முடிந்த அந்த பாயிண்ட் போன பிறகுதான் வெளி போறோம். எப்படிதான் அது நடந்தது என்று தெரியாது. So many times when I determine myself to note down the points that is shared by the other pastors, how much ever I try to concentrate on that and hear, somehow I will be distracted and after that I forget that point, then I will think I've lost that point. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய மனதை பலப்படுத்தி அவருடைய சத்தத்தை கேட்க உதவி செய்ய வேண்டும். Even today the Lord should help us so that he might strengthen us and hear his voice. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துடரபவ் சப்துடாம் கலபக்கத்துடாம் கரவ் சரபானியான மந்துடாம். நம்முடைய சின்ன பிள்ளைகள் கூட சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட இந்த வார்த்தைகளை உறிந்து கொண்டு பலனடைய வேண்டும். Even our little Sunday school children they should extract all the things from this word and they should make their life. நம்முடைய சிறிய பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய காரியங்கள் முதிர் வயது உள்ளவர்களை போல மெச்சூரா இருக்க வேண்டும். Even our little children should be people so matured like the elder people in their spiritual life. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 46 சங்கீதம். Let's read from Psalms 46. 4 வசனத்தை வாசிப்போம். Let's read from verse 4. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. கர்த்தருடைய நகரத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நதி உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. This verse says there is a river, the streams whereof shall make glad the city of God. ஆகையால் இந்த இந்த வசனத்தை கவனிப்பதற்கு முன்பாக பொதுவாக இந்த சங்கீதத்தை பற்றி இந்த சங்கீதங்களை பற்றி சில காரியங்களை பார்க்க போகிறோம். Before we make pay attention to this particular verse, let us see in general of this psalm in whole and the other psalms related to this. 46 சங்கீதம், 47 சங்கீதம், 48 சங்கீதம், இந்த மூன்று சங்கீதங்களுக்குள் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது. There is a continuance or a relationship between Psalms 46, Psalms 47 and Psalms 48. இந்த மூன்று சங்கீதங்களும் ஒரே ஆள் எழுதி இருக்கிறார். And these three psalms it was written by one person. அது மாத்திரமல்ல இந்த மூன்று சங்கீதங்களிலும் யுத்தங்களை நாம் யுத்தங்களோடு சம்பந்தப்பட்ட சங்கீதங்கள். And all these three psalms it is related to some war or battle. 46 சங்கீதத்தை வாசித்தால் when we read psalms 46 யுத்தம் அதிகமாக இருக்கிறது ஆனால் வெற்றி கழிப்பு குறைவாக இருக்கிறது. There are multitude of battles but the shout of victory is அதை பற்றி அதை வாசித்தால் நமக்கு தெரியும். When we read this psalm, we can understand that. ஆனால் 47 சங்கீதத்தை வாசித்தால் But when we read Psalms 47, 1-2 வசனங்களில் மட்டும்தான் யுத்தங்களை பற்றி பார்க்கிறோம். மற்றபடி எல்லா வசனங்களும் வெற்றி கழிப்பை பற்றி வாசிக்கிறோம். Verse 1 and 2 we read about the battles, but all the other verses we read about the shout of victory. ஆகையால் 46 சங்கீதத்தில் யுத்தம் அதிகமாக இருக்கிறது, வெற்றி கழிப்பு குறைவாக இருக்கிறது. 47 சங்கீதத்தில் யுத்தம் குறைவாக இருக்கிறது, வெற்றி கழிப்பு அதிகமா இருக்கிறது. In Psalms 46 there are multitudes of battles but the shout of victory is less, but Psalms 47 battles have come down but the shout of victory have increased. ஆனால் 48 சங்கீதத்தில் யுத்தமே கிடையாது. But in Psalms 48 there is no battles or wars. ஆகையால் இந்த இந்த சங்கீதத்தோடு இந்த சங்கீதங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். We are going to see the things that are related to all the psalms and the song today. ஆனால் இந்த சங்கீதத்திற்கு வருவதற்கு முன்பாக கொஞ்சம் தலைப்பு விட்டு
வேற ஒரு வசன வேத பகுதியை பார்த்து விட்டு மறுபடியும் இந்த சங்கீதத்திற்கு வரப்போகுது. For some time we are going to go out of this topic and we are going to see other topic in other verses. ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரத்திலும், in 2 Kings chapter 18, ஏசாயா 36 அதிகாரத்திலும், in Isaiah chapter 36, ஒரே சம்பவம். அசீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாவோடு யுத்தம் செய்கிறதான அந்த சம்பவத்தை பற்றி வாசிக்கிறோம். We are going to read about an incident when Assyria, the king of Assyria, he fought battle with the king of Israel. அசீரிய ராஜா தன்னுடைய சேனையின் தலைவனாகிய ராப்சிகா என்கிறதான ஒரு மனுஷனை அனுப்பி எசேக்கியா ராஜாவினுடைய பிரதிநிதிகளோடு பேச வருகிறார். And this king of Assyria sends an ambassador Rabshake to speak with the ambassadors of the king of king Ezekiah. அப்போ அப்படிப்பட்டதான நேரத்தில் நடக்கிறதான சம்பவங்கள் தான் இப்போது ஏசாயா 36 ரெண்டு ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களிலும் வாசிக்கிறோம். And we read about the incidents and the events that happened between the conversation that happened between these ambassadors in both 2 Kings chapter 18 and Isaiah chapter 36. இந்த யுத்தம் எப்பொழுது நடந்தது தெரியுமா? Do you know when this battle was done? இஸ்ரவேல் ராஜாவாகிய எசேக்கியா ராஜா தேசத்தில் சீர்திருத்தல் வேலைகளை செய்யும் பொழுதுதான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. When King Ezekiah, the king of Israel, made some reformations in the land of Israel, such battle took place. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் அரைகுறையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்தால் யுத்தங்கள் அவ்வளவு இருக்காது. என்றைக்கு ஜெபிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறோமோ போராட்டம் பெருகும். We all know that when we lead a half-hearted Christian life, there will be no wars or battles, no problems. But when the day that we determine to go more unto holiness, to seek God more, that day the battle will start in our life. ஆகையால் சத்ருவானவர் நம்மோடு யுத்தம் செய்ய வரும்பொழுது, So when the enemy he comes to fight against us, அவனுடைய நோக்கம் மறுபடியுமாய் நம்மை அரைகுறையான கிறிஸ்தவர்களாக, வேகம் குறைந்தவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும். And his very purpose or goal is to make us an half life Christians so that we come down in our speed. அப்படி இருந்தால் தேவன் ஏன் அந்த யுத்தத்தை அனுமதிக்கிறார்? And if that be so, why does God allow such battles? நாம் யுத்தத்தை பழகி வீரர்களாய் மாற வேண்டும், so that we might be exercised in these battles and become as warriors. ஆகையால் இந்த ஒரே நோக்கத்தோடு தான் சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார், நாம் முந்தின நாட்களை விட சிறந்தவர்களாக மாறும்படிக்கு. To only for this only cause and reason God is allowing all these battles so that we might become more warriors than we were before. ஆகையால் இங்கே வந்து இந்த அசீரியா ராஜா வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். We read about the king of Assyria, he threatened the people of Israel. இந்த யுத்தத்தில் பார்க்கும் பொழுது இங்கே பேசுகிற ஜனங்கள் மத்தியில், அந்த யுத்தத்தில் இந்த அசீரிய ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார், தயவு செய்து நீங்க சரண்டர் பண்ணிடுங்க, யுத்தம் பண்ணினா தேவையில்லாம நீங்க தான் சாவீங்க என்று இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேலனுடைய ராஜா எசேக்கியாவும் அங்க சீன்ல இல்லை, இந்த அசீரியா ராஜாவாகிய சனகெரிபும் அங்க இல்லை. And when this ambassador just spoke to the people of Israel and threatening them, saying, do not fight, if you fight you will die, when this conversation is happening, both the king Hezekiah was not there and Sennacherib also was not there. இது போல நமக்குடைய வாழ்க்கையில் வருகிறதான சோதனைகளில், so also in the trials that we meet in our life, தேவனையும் பிசாசையும் நேரடியாக காண முடியாது, ஆனால் நமக்கு நடக்கிற போராட்டம் தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில் நடக்கிற போராட்டம். We do not have a direct contact with both God or with the devil, but it is with the strivings that we ourselves are facing. நாம் சந்திக்கிற எல்லா போராட்டங்களில் நமக்கு பின்னாடி தேவன் மறைந்திருக்கிறார், அந்த சோதனைக்கு பின்னாடி பிசாசு மறைந்திருக்கிறார். And in all trials that we face, Jesus or God is hidden and even Satan is also hidden. ஆனால் நமக்கு அதை பார்க்க முடியாது, நானும் என் பிரச்சனை இதைதான் நாம் பார்க்க முடியும். But rather we only see my I and my problem, only this thing we see. ஆகையால் இது நானும் என் பிரச்சனை என்று ஒரு குறுகிய பார்வையோடு பார்க்காமல், எனக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார், அந்த பிரச்சனைக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான் என்று அந்த அறிவுடையவர்கள், அந்த நினைவுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் போராடுகிற விதமே மாறிவிடும். Rather than having a short sightedness, that is it is only I and my problem,
problem if we have that we have a knowledge that God is behind in my problems and Satan is in that problem. If we have such a thought, the way that we fight against that problem will be different. In the Assyria rajavinudaiya pradhinidhigal Israel rajavinudaiya pradhinidhigalodu pesa varumbolude அந்த சத்ரு நம்முடைய சத்ரு நமக்கு விரோதமா எப்படி யுத்தம் செய்வான் யுத்தம் செய்ய வரும்பொழுது என்ன செய்வான் என்று சில காரியங்களை படிக்க போகிறோம். And when this ambassadors of the king of Assyria spoke to the ambassadors of the king of Israel and we are going to read how we are the enemy is going to approach to fight against us. நம்மோடு பிசாசு அவனுடைய சூழ்நிலைகளையும் அவனுடைய காரியங்களையும் மனுஷர்களையும் நமக்கு விரோதமாய் கொண்டு வரும் பொழுது அவர்கள் அவைகள் எப்படி நம்மோடு தொடர்பு கொள்ளும் என்ன செய்யும் என்று பார்க்க போகிறோம். We are going to see when the enemy when he comes to fight against us in a situation where we are how he is going to plan and how he is going to fight against us we are going to see. இந்த அசீரிய ராஜாவினுடைய பிரதிநிதி வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் அவன் செய்கிற ஒரு காரியம் என்ன? When this ambassadors of the king of Assyria when he spoke to the people of Israel what is the one thing that is he is going to do? முதலாவது அவன் நம்மை பயமுறுத்துவான். அசீரிய ராஜாவுடைய பிரதிநிதி அதைதான் செய்கிறான். Firstly he will try to threaten us. This is what the ambassadors of the king of Assyria is going to do. ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். Let's read 2 Kings chapter 18 verse 19. ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? What confidence is this wherein thou trustest? பாய்ஸ் எல்லாம் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு க்வெஸ்சன் கேட்பேன், ஜாக்கிரதையா கவனிங்க. கேர்ள்ஸ் கூட கவனிங்க. நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? வாட் இஸ் திஸ் கான்பிடன்ஸ் தட் தவ் ட்ரஸ்டஸ்ட்? அப்போ இந்த அசீரிய ராஜாவின் பிரதிநிதி இப்படி சொல்லுகிறார். அண்ட் திஸ் தி அம்பாசடர்ஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் அசீரிய தே சேஸ் லைக் திஸ் என்னிடத்துல நான் இப்ப சரண்டர் பண்ணு என்று சொல்லுகிறேன். அண்ட் தே சே யூ ஆர் கோயிங் டு யூ ஷுட் சரண்டர் டு மீ. நீ சரண்டர் பண்ணாமல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் உதவி தேட போனால் அவன் உன்னுடைய கையில் குத்துகிற கோலாய் மாறிவிடுவான். If you do not surrender and if you seek the help of Pharaoh the king of Egypt he himself will pierce you by his hand. அதனால நீ அதற்கு பதிலாக உன் தேவனை நம்ப போனால் அவரும் உன்னை ஏற்கனவே கைவிட்டு விட்டார். And apart from that if you also try to trust your own God he will also forsake you. அதற்கு பிறகு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்கிறார். And after that he says a terrible thing. 23 24 வசனங்களை வாசியுங்கள். Let's read verse 23 and 24. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்ப பாய்ஸுக்கு ஒரு கேள்வி. Question for the boys. ரெண்டு தேசங்களுக்கு சண்டை நடக்குது. There were battles between two nations. Assyria, Israel. Assyria and Israel. இப்ப அசீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவை மிரட்டுகிறார். And now the king of Assyria he threatens the king of Israel. The Assyria raja satru solugirar Israel raja kitta naan unakku ithanai kudiraigalai tarugiren. And this king of Assyria he says to the king of Israel I will give so many horses to you. Enakku virodhamai sandai podradhukku naane kudirai tharen. To fight against me I myself will give you horses. Ungalku andha kudira mela aal poda aal iruka? And do you have enough adequate men to ride upon those horses? Naan vandu ennude best yen kudirigal mel anuppa maten. சின்ன அந்த பட்டாள வீரர்களை சின்ன வீரர்களை அனுப்புறேன், அவங்களை ஜெயிப்பீங்களா? And I'm not going to send the my best warriors of my army, I'm going to send the weakest of my army. Can you able to fight against those weak men? அந்த சத்ரு ராஜா எத்தனை குதிரைகளை தரணும் சொன்னாரு? And what right, ரெண்டு பேர் பதில் சொன்னாங்க. Okay. Two people they answered. Girls அடுத்தது ரெடியா இருங்க, உங்களுக்கு கேள்வி வரும். Girls be ready, question comes to you. இவர் சொல்றார் நான் 2000 குதிரைகளை தரேன்.
And he says, I will give 2,000 horses. உங்களுக்கு ஆள் இருக்கா இவ்வளவு கிண்டல் பண்றாரு இப்படி தான் பயமுறுத்துவான் சத்ரு. He just mocks at them saying, you have adequate men, enough men to ride upon those horses. அப்போ இப்படி நம்முடைய சத்ருவும் நம்மை பயப்படுத்தும் போது நம்முடைய பயம் அவனுடைய ஆயுதமாய் மாறுகிறது. So when the enemy threatens like this and he makes us to afraid, our fear, it becomes a weapon to him. ஏன் தெரியுமா? Do you know why? பயம் வரும்பொழுது தெளிந்த புத்தியை இழந்து விடுகிறோம். Because when we fear, we lose our sound mind. அந்த தெளிந்த புத்தி இழக்கும் போது நம்மை பயமுறுத்தி செய்யக்கூடாத தவறான ஒரு காரியத்தை ஆபத்தான காரியங்களை செய்ய தூண்டி விடலாம். Because when we fear and we lose our sound mind, we will do the dangerous thing that we are not supposed to do. உதாரணமா அங்க பிசாசு ஒரு கண்ணியை வைத்திருக்கன்று வைத்துக்கொள்ளும். For example, let's assume that devil has kept a snare in a distance. அங்கே உன்னை துரத்தும்படியா இவனுக்கு பின்னாடி இங்கே வந்து இங்கே என்று சொன்னால் பயந்து அங்கதான் ஓடிவிடுவோம். And to send us there to that particular spot, he comes to go back at us and say and threatens us, we will run there in fear. ஆகல் பயம் வரும்பொழுது எதை செய்ய கூடாதோ அதை தான் செய்து விடுவோம். So when fear comes to us, we will do the thing that we are not supposed to do. சிங்கம் கெர்ச்சிக்கும் போது இரையை தேட சுற்றி திரிய அவசியம் இல்லை. அது கெபிலிருந்து வந்து அது பயங்கரமாக கெர்ச்சிக்கும் போது அங்க இருக்கிற மான்கள் பயந்து ஓடி அந்த பயத்திலே அந்த சிங்கத்துக்கு முன்னாடி வந்துவிடும். So when a lion is very hungry, it need not go in search of its prey, it just needs to roar. When it's roar, all the deers that is nearby, out of their fear, they will come in front of this lion. ஆகையால் தான் ஆண்டவர் மறுபடியும் வேதத்தில் சொல்லுகிறார் பயப்படாதே. And that's the reason God says again and again and again in the scriptures, fear not. நமக்கு பின்னாடி எசேக்கிய ராஜா இந்த யுத்தத்தில் மறைந்திருக்கிறார். அது போல நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், மறைந்திருந்தாலும் இருக்கிறார். இதை மறந்து போனால் தான் பயமே வரும். As King Ezekiah was behind that battle, even so the Lord is behind us in a battle, and we should understand this and realize, then we will get the grace. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், though I walk in the valley of the shadow of death, நான் பயப்படேன். I fear not. ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். Because oh Lord, thou art with me. அந்த மரண படுக்கையிலும் தேவன் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நினைவு சங்கீதக்காரனுக்கு வந்திருக்கிறது. So the psalmist had a mind, even at the valley of shadow of death, God was with him. ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு, பயப்படுகிறவர்களுக்கு தேவன் மறைந்து விடுவார். சூழ்நிலை பெரிதாய் முன்னாடி நிற்கும். And people who do not believe and people who have fear, Jesus, God will be as though he is hidden, and situations will be great for them. இப்படி ஒரு சூழ்நிலையை பிசாசு உருவாக்கினால் ஈஸியாக நம்மை அவன் தாக்கிவிடலாம். If at all Satan, he creates such a situations for us, easily he will overcome us. இந்த சூழ்நிலையை உருவாக்கும்படியாதான் இந்த அசிரிய ராஜாக்கள் அந்த பிரதிநிதிகள் வந்து இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டுகிறார். நீ சத்ருவில் நான் உனக்கு குதிரை தருகிறேன், நீ சண்டை போட்டுப்பார். To create such a situations, the ambassador of Assyria, the king of Assyria, they come and threaten the people saying, I will give horses to you and you should fight against me. அவன் செய்கிற இரண்டாவது காரியம், the second thing that he does, அவன் நம்மை தேவனிடத்திலிருந்தும் பரிசுத்தவான்களிடத்திலிருந்தும் நம்மை பிரிக்க பார்ப்பான். And he will try to separate us from God and the saints of God. எசேக்கியா ராஜா தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறார். And King Ezekiah also sends his ambassadors. அவங்க தான் பேசுறாங்க அசிரியா சத்துருக்களோடு. And they are the people who also speaks to the ambassadors of King of Assyria. அப்பொழுது சத்ரு சொல்லுகிறான், then the enemy says, நீ பார்வோனே நம்பாமல் என் ஆண்டவரே நம்புகிறேன் என்று சொல்வாய் என்றால், if you say that I do not trust in Pharaoh and I trust in my God, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குழப்ப பார்க்கிறான். Now he tries to confuse the people of Israel. வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 22 வசனத்தை வாசி. Let's read 2 Kings chapter 18 verse 22. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. பாருங்கள், இப்பொழுது இந்த அசீரியா பிரதிநிதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை குழப்புகிறான்.
Now see this ambassadors of king of Assyria, they are trying to confuse the people of Israel. And the soonalaikku sila naatkal munbaga Ezekiah raja oru seerthirudhal velai nalla velai seidhar Israel. Before this situation, king of Assyria, king Ezekiah, he did a work of reformation in the land of Israel. Naalavathu vasanathai vaasippom. Let's read verse 4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். பாருங்கள், எத்தனையோ மற்ற அந்நிய தேவர்களை தொழுது கொண்டு கொண்டிருந்ததான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எசேக்கியா வந்து அந்த விக்கிரகங்களை, அந்த சிலைகளை, அந்த பலிபீடங்களை, அந்த தோப்புகளை எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறார். And the people of Israel, they were worshipping strange gods till then, but now King Ezekiah, he removed all the high places and all the graven images from the land of Israel. இப்பொழுது இந்த அசீரிய ராஜா அதை பற்றி கேள்விப்பட்டு இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி சொல்கிறார். And hearing this incident, the king of Assyria, he comes now and confuses the people now. என் ஆண்டவரே நான் நம்புவேன் என்று சொல்லுகிறாயே. You say that I will trust my God. அந்த ஆண்டவருடைய தோப்புகளையும் பலிபீடங்களையும் தானே உங்கள் ராஜா எசேக்கியா தகர்த்து போட்டார். And the high places of such a God and the images of such a God only King Ezekiah has removed from everywhere. இந்த அசீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குழப்புகிறார். அவர்களுடைய தேவனுக்கும் இப்போது தகர்த்து போடப்பட்டதான அந்த தேவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்ல முயற்சி செய்கிறார். And the king ambassadors of king of Assyria, they are trying to confuse the people, saying the gods of them and the gods of Israel that has been cut down and destroyed, there is no difference them, and he tries to compare them, saying they are but one. இப்படி எசேக்கியா நல்லவர் அல்ல, அவர் கெட்டவர், செய்ததான சீர்திருத்தல் வேலை அல்ல, தேவனை விட்டு நம்மை பிரித்து விட்டார். And they say that King Ezekiah is not good, he is a very bad person, he has the reformation work is not a good work, he has destroyed all your gods. சில நேரத்தில் பிசாசு இப்படி தான் செய்வான். Sometimes the devil will do like this. அவன் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு தேவனை சுட்டி காட்பார். ஆண்டவர் எப்படி செய்கிறார்? He will create a confusion like this and he will point to God and say, see, your God has done such a thing. சிலர் வந்து கேட்பாங்க இப்படி. Some people, they will ask like this. ஏன்தான் ஆண்டவர் இந்த சோதனை எனக்கு கொடுத்தார் என்று தெரியல. Why ever the Lord has given such a trial only to me? அவர் சோதனை கொடுக்க மாட்டார், மிஞ்சி போனால் சோதனை அனுமதிப்பார், அவ்வளவுதான். He will never give us a trial. If at all in extent, he will allow trials in our life. நம்மை வழி தப்பி போகும்படியாக சாத்தான் சில நேரத்தில் வருகிறான். ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய முன்னேற்றத்துக்காக அதை அனுமதிப்பார், அவ்வளவுதான். And so that we might go astray, devil will give all these trials, but God will allow all these trials so that we might progress in our spiritual life. சோதனை வரும்போது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் சிலருக்கு வித்தியாசம் தெரியவில்லை. And when trial comes, many people, they are not able to discern or find out the difference between God and Satan. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கவும் தண்டிக்கவும் வருவார். Sometimes God also will come so that he might chastise and punish us. அந்த நேரத்தில் தாழ்த்துவதை விட்டுவிட்டு போ பிசாசு என்று சொல்லிக் கொண்டிருப்போம். And at that time, rather than humbling ourselves, we just say, get you out of me, Satan. இதுதான் அசீரியா ராஜாக்கள் செய்கிறதான குழப்புகிறதான வேலை. யெகோவா தேவனுக்கும் அந்நிய தேவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இடைப்படுகிற நேரம். This is what the ambassador of king of Assyria creates a confusion where they do not make a difference between Jehovah God and their God. அன்பு நிமித்தம் ஆண்டவர் சில கண்டிப்பான பாதையில் நம்மை நடத்துவார். Because out of love, God will lead us in a very rough or a strict way. வேறுபாட்டின் உபதேசம், doctrine of separation. அந்த அர்த்தம், சிலரோடு சேரக்கூடாது என்று சொல்லுவார். The meaning is, he will say that we should not mingle with some people. பிரதிஷ்டையின் ஜீவியம், life of consecration. அர்த்தம், சில காரியங்கள் மற்றவர்கள் வைத்திருக்கலாம், நீங்கள் அதை வைக்க கூடாது, விட்டு விடு. The meaning is, others might have such things, but you are not supposed to keep it, you should remove it out of you. விசுவாச ஜீவியம், life of faith. நீ உடனே ஓடி போய் முந்தின நாட்களை போல நீ கடன் வாங்காதே, என் சமூகத்தில் காத்திருந்தும் தேவைகள் சந்திக்கப்படட்டும். Like others and like in your previous things, you should not go run away immediately to get debts from others. You come into my presence and you should wait in my presence. தெய்வீக சுகம்,
divine healing. Nane un parigariyagiya kartar un vyadhi nerathil ennai nee anuguvayaga. I am the God that healeth thee. In your times of sickness you should seek me. Indha kadinamana upadesangalukku pinnadi devanudaiya anbu marainthirukkirathu. Behind the strict doctrines the love of God is hidden. Ananda Assyria rajakkal enna seivargal? But what will the king of Assyria will do? Indha pramanangalukku pinnadi irukkira deva anbai maraithu vittu kadinam kadinam endru maatram valiyurthi kondirupa. And they will hide the love of God that is behind this strict doctrines, and he will only show that it is very hard and very strict. இப்படி தந்திரமாக தேவனிடத்திலிருந்தும் அவருடைய ஊழியக்காரர்களிடத்திலிருந்தும் எசேக்கியாவிடத்திலிருந்தும் நம்மை பிரிக்க பார்ப்பார். Likewise he will in a crafty way he will somehow separate us from God and from the saints of God. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை தந்திருக்கிறார். God has given a very good fellowship. நம்முடைய ஆண்டவரும் நன்றாய் அறிந்துதான் நம்மை ஒரு பாதையில் நடத்துகிறார். And God also is well known of this and he is leading us in such a path. அந்த அசீரிய ராஜாக்கள் நம்மோடு பேச விடக்கூடாது. We should never give room to this king of Assyria to speak to us. மூன்றாவது, thirdly, முதலாவது நம்மை பயமுறுத்துவான். First he will try to threaten us. இரண்டாவது தேவனிடத்திலிருந்தும் பரிசுத்தவான்களிடத்திலிருந்தும் நம்மை பிரிக்க பார்ப்பார். Secondly he will try to separate us from God and the saints of God. மூன்றாவது பிசாசும் தவறான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஒரு போலி கானானை நமக்காக உருவாக்குவான், நமக்கு வாக்கு செய்வான். And thirdly Satan will give false promises and he will create a false Canaan and he will try to convince us in that. ஒரு முறை ஒரு சகோதரன் அவர் வந்து ஒரு காய்கறி கடை வைத்திருந்தார். Once a brother he had a vegetable shop. நல்ல வியாபாரம். He had a very good business. அவர் இந்துவா இருந்தார். And he was a Hindu. நாக்கல் எல்லாம் வேல் குத்துவார். And he will pierce the all spears into his tongue. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டார். However he was saved. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வியாபாரத்துல பெரிய போராட்டம். Right from the day of salvation he had so much struggles in his business. ஒவ்வொரு நாளும் சமாளிப்பது சவாலா இருக்கிறது. Every day to meet all these things it was a very great challenge. அப்படிப்பட்ட நேரத்தில் காதில் ஒரு நாள் சத்தம் கேட்டது. And in those times and days he happened to hear a voice in his ears. நீ ஏன் என்னை விட்டு போனாய்? Why did you ever leave me? நீ என் கூட இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்த. When you were with me how good you were. இப்போ நீ அங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுல உனக்கு என்ன ஆயிடுச்சு? So now you have started to go to the church, what has happened to you? நீ திருப்பி வா, உன்னை நான் நல்லா வைத்துக் கொள்ளுகிறேன். You come back to me, I will make you so good. ஆனா அந்த சகோதரன் கர்த்தருடைய கிருபையினால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. By the grace of God that brother did not give heed to that voice. வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 31-32 வசனங்கள். Let's read 2 Kings chapter 18 verse 31 and 32. எசேக்கியாவின் சொல்லே கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். இந்த எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போட வேண்டும் என்று நிற்கிறதான அந்த எத்தனையோ ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்படி சேரும் அப்படி சேரும். இப்போதான் இந்த ராஜா அப்படி சொல்லுகிறார். And during the times of election all the people in the parties they will say to the people, we will do such and such thing to you, you come and cast your vote. Like that this enemy is also saying here. இவர் சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவே நீ நம்பாதே, நீ என்னை நம்பு, நான் உனக்கு கானான் தேசம் போலவே உனக்கு ஒலிவு மரம் அத்தி மரம் இந்த மரம் அந்த மரம் சொந்த கிணறு சொந்த வீடு எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். And he says Hakana to Ezekiel not to trust, if you come into me an agreement I will give you all fig tree wine tree and waters and out of his own cistern. இப்படிப்பட்ட நேரத்தில் எசேக்கியா ராஜா
அசீரிய ராஜா ஏற்கனவே சில சில பட்டணங்களை பிடித்துவிட்டு தான் இப்போது எருசலேமில் பேச வருகிறார். And at this time this king of Assyria is already captured so much of cities and after he has captured then he comes to say all these words to them. 10 வசனத்தை வாசிங்க. Let's read verse 10. 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6 வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் 9 வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. சமாரியா பிடிபட்டது. சமாரியா வாஸ் கேப்சர்ட். முற்றுகை செய்தார்கள். They laid a besiege. அப்ப அந்த முற்றுகை என்று சொல்லும்போது இந்த முந்தின வசனத்தில் முற்றுகை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. In the previous verse they besieged it. When we say besiege, what it is? முற்றுகை செய்வார்கள் என்றால் யுத்தம் செய்ய மாட்டார்கள், சுற்றி வளைத்து அவர்கள் எங்கும் ஓட முடியாதபடிக்கு அவர்கள் அடைக்கப்படுவார்கள். When you say besieging, it is they will not fight against them. They will surround them in all directions and they cannot go out neither come in. நேபுகாத்நேச்சர் ராஜா தீரு நகரத்தை பட்டணத்தை முற்றுகை போட்டபோது 13 வருஷம் முற்றுகை போட்டார். And when Nebuchadnezzar he besieged land of Tyre, he besieged for almost 13 years. கிரேக்க ராஜாக்கள் ட்ராய் என்கிற பட்டணத்தை முற்றுகை செய்தபோது 10 வருஷம் முற்றுகை செய்தார்கள். When king of Greeks when they besieged land of Troy, they besieged for almost 10 years. யோசித்து பாருங்க, 10 வருஷம், 13 வருஷம், இப்பொழுது இப்போது எருசலேம் பிடிபட்டிருக்கிறது. Imagine 10 years and 13 years, but now Jerusalem is also being besieged. எத்தனை வருஷம் ஆகுமோ? We do not know how many years. எத்தனை வருஷம் பட்டினியா இருக்க வேண்டுமோ? How many years we are going to starve, we do not know. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் எசேக்கியா வந்து பேச வர, சாரி, அசீரிய ராஜா பேச வருகிறார், என்கிட்ட வா, சொந்த வீடு, சொந்த கிணறு, சொந்த திராட்சை தோட்டம் எல்லாவற்றையும் தருகிறேன். In such a situation only the king of Assyria he says you come to me, I will give fig tree, vine tree, every waters out of cistern and every own house and every sorts of thing to you. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்ருவால் வருகிற ஒரு செழிப்புண்டு, அது ஏமாற்றமான செழிப்பு, மாயையான செழிப்பு, தற்காலிகமான செழிப்பு. But we need to understand and think there is a flourishing that comes through the enemy, but it is a deception. நான் சிறுவனா இருக்கும்பொழுது ஒரு ராக் குரூப் இருந்தாங்க. While I was a young boy, there was a group, a rock group. அந்த ராக் குரூப்புடைய பேர் KISS, K-I-S-S. அது வந்து முத்தமல்ல, Kings in the service of Satan, சாத்தானின் சேவையில் உள்ள ராஜாக்கள், அதான் அதனுடைய அர்த்தம். The name of that group is KISS, Kings in the service of Satan. அப்போ இவர்கள் எல்லாம் இரத்தத்தை வைத்து சாத்தானோடு உடன்படிக்கை செய்தவர்கள். And all these people through blood they will make a covenant with the devil. 7 வருஷம் உலகத்திலே பிரபலமானவர்களாய் மாற்றப்பட்டார்கள். In just 7 years they will be so famous and they will be celebrities in the whole world. 7 வருஷம் முடிந்த பிறகு, but at the end of 7 years அந்த 4 பேர் ஒவ்வொன்றாக மரித்து போனார்கள். And these 4 people they died one by one. அந்த 7 வருஷம் பிரபலமாய் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 4 பேரும் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறார்கள். Then what is the use of being famous in on the whole world? They are now in hell. அவர்கள் கட்டின பாட்டில் ஒன்று, and one song they composed, we are on the highway to hell, நரகத்துக்கு போகிறதான பெரும் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் எங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், எங்களை யாரும் நிறுத்த முடியாது. They say we are in the highway to hell, that is a promised land and no one can ever hinder us. இன்றைக்கு அவர்கள் பாடினது போல அங்கதான் இருக்கிறார்கள், இப்பொழுது அந்த பாட்டை பாட மாட்டார்கள், ஏனென்றால் தெரியாமல் பாடினார்கள். And as they sang in those days, they are now in that same place, but now they cannot sing their song because they could realize now they have done a wrong thing. இப்பொழுது யோசிப்பார்கள், 7 வருஷத்துக்கு போய் எங்களுடைய ரத்தத்தையும் ஆத்துமாவையும் விற்று போட்டோமே. And now they will try to realize saying, for only 7 years we have sold our blood and our soul. இது போல ஒரு தவறான ஒரு போலி கானானை பிசாசு நமக்கு கொடுக்க முயற்சி செய்வான், அதுதான் உலக செழிப்பு. And devil will give us and show us a false Canaan, that is the flourishing according to the world. En kooda nee variya oppandam seigiraya illai endral indha church ku poi nee saagara varaikkum darithrana irukka pogurai edhai therindukolvai.
Are you going to come with me and you are going to receive all things that you, whatever you think, or are you going to this church and all throughout your life you are going to be in a very poor state? சத்ரு இப்படி மிரட்டும் போது சவால் விடும் போது என்ன பதில் சொல்ல போகிறோம்? When Satan says like this and when he challenges us, what are we going to say? சாகிற வரைக்கும் பட்டினியா இருந்தாலும் என் ஆண்டவரை நான் விட மாட்டேன். Right to the end of my death, even though I starve, I will never leave my God. ஒரு நாள் ஒரு சகோதரி வேளச்சேரியில் இருந்தார்கள், சாட்சி சொன்னார்கள். Once a sister who was in Velachery, she shared our testimony. அந்த சாட்சியில் இப்படி சொன்னார்கள். And in our testimony, she said like this. புதிதாய் விவாகம் செய்தவர்கள் ஒரு 1-2 வருஷத்துக்குள்ளாக புருஷன் வியாதிப்பட்டு மரித்து போனார். And she was newly married and 1 or 2 years her husband was sick and he died. சின்ன குழந்தை மட்டும்தான், ஒரு வயசு குழந்தை. And she had only a 1-year-old baby. இப்ப சிறிய வயதில் விதவையாய் மாறிவிட்டார்கள். And she was very young and she became a widow now. அங்க இருந்ததான சீஃப் பாஸ்டர் பாஸ்டர் பி எம் தாமஸ் அவர்களிடத்தில் போய் அழுதார்கள். And she went to the chief pastor then, Pastor P.M. Thomas, and she cried to pastor, him. Enna pastor en nilavar na eppadi vaaluva ipo? And she said, oh, what has become my state? How can I ever now live now? Eppadi sambadhippadu? How can we try to console her? How can I earn after this? And how can I ever live or earn after this? Appo pastor sonnar. Then the pastor said, nee ipdi oru pradishthai sei. You do a consecration like this. ஆண்டவரே, ஒரு கிளாஸ் தண்ணியோடு கூட நடு தெருவில் ஆகாரே போல நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் உம்மை விடமாட்டேன் என்று பொறுத்தனை செய். Now make a vow saying, O Lord, as Agar did with one glass of water, with that little child she was in the wilderness, though I am in such a state, I will never leave you, O Lord. அந்த பொறுத்தனை அவர்கள் செய்தார்கள். And she made that oath. இந்த சாட்சியை நான் கேட்கும்போது அது எப்பொழுது சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய சொந்த மாடி வீடை கட்டி பிரதிஷ்டை செய்த அன்றைக்கு அவர்கள் சொன்ன சாட்சி. And this testimony she shared in a time when she built her own house, and in the dedication of that house she shared such a testimony. விசுவாசம் மிரட்டுவான், அது போய் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். And Satan will try to threaten us, but it is a lie, but God will never leave us. அன்றன்றைக்குள்ள அப்பத்தை என் ஆண்டவர் எனக்கு தருவார். God will give us our daily bread. நீதிமான்களே அப்பத்து, சங்கீதக்காரர் சொல், நீதிமான் அப்பத்திற்கு இறங்குறதை நான் கண்டதில்லை. As the psalmist says, I have never seen a righteous person to beg for his bread. தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் நம்மை பிச்சைக்காரரை போல நிலவரத்தில் வைக்க மாட்டார். If at all we are the children of God, he will never leave us in the state of beggars. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனா, தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அவர் கைவிடவே மாட்டார். He will never leave us. அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். He is our heavenly father. ஆகையால் நிச்சயமாய் அன்றன்றைக்கு நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். Surely he will meet our needs every day. ஆகையால் சத்ரு சொல்லுகிறதான அந்த தவறான வாக்குத்தத்தங்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். So let us not give heed to the wrong promises that the adversary gives us. அந்த கானான் எனக்கு தேவையே இல்லை. Such a Canaan I don't need it. பரலோகத்தில் நிஜம்
நித்தியமான நிரந்தரமான மகிமையான சொத்தை எனக்காய் வைத்திருக்கிறார். God has kept a possession, a real and a true and a eternal possession in heaven. நாலாவது, fourthly, நம்மை அவன் ஆக்கனைக்குள் தீர்க்க பார்ப்பார். He will try to condemn us. ஏசாயா 36 அதிகாரம், Isaiah chapter 36, அவர் சொல்லுகிறார். அதே ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். In 2 Kings chapter 18 verse 25. இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான். என்ன போய் பாரு. What a great lie it is. உங்க யெகோவா ஆண்டவர் தான் என்னை அனுப்பி உங்களை அழித்து போடு என்று சொன்னார். Your God, Jehovah God, He Himself said to me so that we come against you and destroy you. இந்த மனுஷன் எவ்வளவு பொல்லாதவனா இருப்பான். ஆண்டவர் அழித்து போடு என்று சொன்ன பிறகு இவன் பேச வந்திருக்கிறான். How wicked this person would have been, and he says that God has told him to destroy these people. அப்ப நமக்கு சோதனை வரும்போது ஆண்டவர் பிசாசு வந்து சொல்வான், ஆண்டவர் தான் அனுப்பினார், நீ கைவிடப்பட்டவன், உன்னை நான் கொல்ல போகிறேன், உயிர் எடுக்க போகிறேன் என்றெல்லாம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க பேசுவான். And in our times of trials, he will try to put us into condemnation, saying, it is only God has sent me to destroy you. You are a forsaken person. God has left you. இப்படிப்பட்ட நேரத்தில், in such a time, இது ஒரு எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்று உணர்கிற நேரத்தில், when we realize that it is a judgment, நாம் தேவனுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand the mind of God. சில நேரத்தில் தேவன் நம்ம மேல் கோபப்பட்டு நம்மை தண்டிக்க வருவார். Sometimes God will be angry against us and he will also come to punish us. ஆனால் அப்படி நம்மை தாக்க வரும்போது, so when God comes to attack us in such a way, அந்த கடைசி நிமிஷத்திலும் நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா, மன்னிப்பு கேட்போமா, திருந்துவோமா என்று அவளாய் அன்பு நிமித்தம் காத்து கொண்டிருப்பார். And out of love, he will just be waiting, even at that last moment, will we just seek him, will we just humble ourselves and ask forgiveness of him, he will just be waiting like that. பிலியாம் பண ஆசை நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி ஆண்டவர் போ என்று சொன்னார் என்று ஒரு காரியத்தை சொல்லி இப்பொழுது பணம் சம்பாதிக்க தவறான ஒரு காரியத்துக்காக தேவனுக்கு விரோதமாக போகிறார். Balaam, because of his love of money, he perversed the word of God and he said, to earn money, he said that God has sent me to say this. அவன் போகிற அந்த சின்ன பாதையில் ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். பிலேயாமை கொலை செய்ய இவர் காணவில்லை, கழுதை கண்டது. In the narrow way that he is going, there was a angel of God with a drawn out sword so that he might kill Balaam, but he was not able to see it, but as ass, a donkey was able to see that. அந்த கழுது நின்று விட்டது. That ass stopped. பிலேயாம் அடிக்கிறான் கழுதை. And this Balaam, he started to smite the donkey. பிறகுதான் ஆண்டவர் பிலேயாமுடைய கண்களை திறந்தார். After that, God opened the eyes of Balaam. தூதன் சொன்னார், the angel of God said, நீ இங்க இதுவரைக்கும் என் கிட்ட வந்திருந்தா உன்னை நான் கொலை செய்திருப்பேன். If at all you have come more near to me, I would have slain you. அப்ப அங்க நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் உண்டு. There is one thing that we need to understand. பிலேயாம் அந்த உருவின பட்டயத்தோடு பிலேயாமை கொலை செய்ய முடியாது நின்று கொண்டிருக்கிற அந்த தூதன் இடத்தில் போகாதபடிக்கு முன்பதாகவே அந்த கழுதையினுடைய கண்ணை திறந்தது யார்? And before Balaam would have been slain without seeing the angel of God who had a drawn out sword to kill him, who hindered so that Balaam might not go that further? அந்த தூதனை அனுப்பின அதே தேவன்தான் இந்த கழுதையினுடைய கண்ணை திறக்கிறார். And the God, same God who sent that angel, he also opened the eyes of this donkey. இதுதான் நம்முடைய தேவனுடைய சுபாவம். This is the character of our God. தண்டிக்க வந்தாலும் அந்த நேரத்தில் பாதுகாக்க முடியும், அந்த நேரத்திலும் காத்திருப்பார். திருந்துவோமா, ஒரு மன்னிப்பு கேட்போமா, அன்னேசிப்போமா. Even at the time of punishment, even at that last hour of time, he will just be waiting. Will we come back to him? Will we set right ourselves?
ஆகையால் பிசாசு வந்து பேசும்போது அதன் செவி கொடுக்காதிருங்க. So when Satan comes and tries to speak like this, do not give heed to him. இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். Jesus will never ever leave us. அப்படி கைவிட்டார் அவர் சொல்லட்டும், ஏன் பிசாசு சொல்ல வேண்டும்? If at all he has forsaken us, let him say, but not the devil. ஆகையால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. So God has not forsaken me. இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்வோமாக. Let us now lift up our hands and say this. இயேசு என்னை கைவிட மாட்டார். Jesus will never leave me. சாத்தான் அதை கேட்கட்டும். Let Satan hear it. இயேசு உன்னை கைவிட்டார் என்று பொய் சொல்லுகிற அந்த பிசாசு இந்த சத்தத்தை கேட்பானாக. The devil who said a lie, Jesus has forsaken you, let him hear this voice. Yesu ennai kai vida maata. Jesus will never leave me. Yesu en thagappan. Jesus is my father. Yesu nallavar. He is good. Yesu anbullavar. Jesus is loving. Yesu ennai mannippar. Jesus will forgive me. Avar ennai kai vidave maata. He will never leave me. Hallelujah. Hallelujah. Aga satru thottu povana. Let the adversary meet with the defeat. Pesa poi வருகிற அந்த சத்ரு தோல்வியடைவானார். இப்படிப்பட்ட சத்ரு பேசுகிற அந்த நேரத்தில் when such as Satan when he speaks to us, பயத்தை கொண்டு வருகிறான். He will bring us fear. தேவனிடத்திலிருந்து பிரிக்க பார்க்கிறான். He will try to separate us from God. பொய்யான கானானை அறிமுகப்படுத்துகிறான். He will introduce a false Canaan to us. அவன் நம்மை ஆக்கனைக்குள் திருகிறான். He will try to put us into condemnation. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த யுத்த சூழ்நிலையில் in such a situation of war ange moonru kootathare paarkrom we see three groups of people. Onru Jerusalem kotai kull irundhu yuddhathai paarkadavargal. One group of people, they are in the fortress of Jerusalem, they have never ever seen a battle. They are not seeing this battle. Veli enna nadandhu kondirukkirathu sathrukal mathil bayangara pech aduthathu yuddham dhaan. அதை அறியாமல் கோட்டைக்குள் பத்திரமா இருக்கிறார்கள். They are not seeing this battle and all the enemies is just right before them. இது போல சபையில கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வெளிப்பாடு இல்ல, வெளிச்சம் இல்ல, ஆவிக்குரிய தன்மை இல்ல. ஆனால் எருசலேம் கோட்டை மற்றெல்லாம் ஜெபிக்கிறாங்க, ஊழியக்காரன் ஜெபிக்கிறாங்க, குடும்பத்துல சில நல்ல ஆவிக்குரியவங்க இருப்பாங்க, அவங்க முட்டில் ஜெபிப்பாங்க, இவங்க பத்திரமா இருப்பாங்க. And there are some group of people even in the church, they do not have revelation, they do not have light, they do not have that clear mind. Others will be praying, even the servants of God will praying, even the head of the family will be on his knees and praying, but they will be silent and they will be like that. இரண்டாவது ஒரு கூட்டத்தார் இருந்தார். There is the second group of people. அவர்கள் சுவரின் மேல் எழுதி, அந்த கோட்டை சுவரின் மேல் எழுதி எட்டி பார்த்து மற்ற பக்கத்துல நடக்கிற பேச்சுவார்த்தை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார். They will be climbing upon the walls of that fortress and they will be listening to the conversation between people of God and the adversary. வாசிக்க வேண்டாம், இரண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 26 வசனத்தில் அந்த கூட்டத்தாரை பார்க்கலாம். Let's not read that, we read about in 2 Kings chapter 18 verse 26 of such a group of people. இவர்கள் யால் இவர்களுக்கு நடக்கிற விஷயம் தெரியும். These people who are there, they know what is going to happen. ஆபத்தில் இருக்கிறோம் என்று அறிவார்கள். They know they are in a very great danger. ஆனால் சுவரின் மேல் தான் இருப்பார்கள். இறங்கி போய் யுத்தத்தில் இறங்க அவர்களுக்கு தைரியம் இல்லை. They will just be on the walls of the they will not descend and they will not go to fight against the enemy. இதுபோல சபையிலும் சில கூட்டத்தார் இருக்கிறார்கள். So also such group of people are in the church. பிரசங்கம் கேட்பார்கள். They will hear the sermon. இயேசு வருகிறார் என்று தெரியும், இந்த தகவல் அந்த தகவல் எல்லாம் தெரியும், ஆனா ஜெபிக்க மாட்டார். They will know Jesus is there, they will know the information, such and such information, but they will not come to Jesus in battle. சுவரின் மேல் இருக்கிறவர்கள். These are the people who are on the walls. மூன்றாவது கூட்டத்தார். The third group of people. நேரடியா சத்ருவோடு பேசிக்கொண்டிருக்கிறவர்கள். They will be directly communicating with the enemy. போர் களத்தில் இறங்கி பிசாசோடு பேசுகிறவர்கள். They will be in the battle arena, they will be directly speaking to the enemy. அவர்கள் தான் பராக்கிரமசாலிகள். They are the mighty men. அவர்கள் இந்த நேரத்தில் இந்த யுத்த நேரத்தில் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் சபையிலும் எழும்ப வேண்டும். So in this time of battle, such mighty people, they should rise in the church. அவர்களுடைய ஜாமக்காரர், இஸ்ரவேலுடைய ஜாமக்காரர், ஒன்றும் அறியாத குருடர் இந்த பேர் நமக்கு கிடைக்க கூடாது. And this watchmen of Israel, they are blind people without any knowledge, such name should not come to us. அவர்கள் தான் கோட்டைக்குள் இருக்கிறவர்கள். Such people are inside the fort. அடுத்த குரூப்
அவங்களோட நம்ம பேசினா பயந்துருவாங்க. அவர்கள் தான் சுவரன் மேல் இருக்கிறவர்கள். And the other group of people, if at all it is enough that we just speak to them, they will be afraid. Those are the people who are on the wall. யுத்தத்தை பற்றி தெரியும், அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு யுத்தம் செய்ய பலனில்லை. They know about the battle, they know about the danger, but they do not have the enough strength to go and fight the battle. கர்த்தர் நம் எல்லாரையும் அந்த மூன்றாவது கூட்டத்தார் இறங்கி போய் சத்துருவோடு பேசுகிறவர்களாய் மாற்ற வேண்டும். God should change all of us as the third group of people who go directly to the enemy and speak against them. For girls கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். I'm going to ask a question to the girls. எந்த சங்கீதத்தில் இந்த ஆரம்ப வசனத்தை வாசிச்சு பார்க்காம சொல்லுங்க. In which psalm we read about this, the key verse in the beginning? Is it? Ah, very good. 46. Okay. அப்போ Psalms 46. இப்போ மறுபடியும் அந்த சங்கீதத்துக்கு வருவோம். So let us come back to the psalm again. இப்போது இந்த யுத்தத்தையும் அந்த சங்கீதத்தையும் நாம் இணைக்க போகிறோம். So now we are going to join or relate this battle and this psalm. அந்த வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் தான் இந்த 46 சங்கீதமே எழுதப்பட்டது. Bible scholars they say this psalm was written in this time of such a battle. இந்த அசீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காலத்தில், in this king of Assyrians, when the Assyrians, when they rose against Israel, தேவ நகரத்துக்கு விரோதமாக ஒரு ஆபத்து வந்தது. There was a danger against the city of God. வாசிங்க 36 ஏசாயா 36:2. Isaiah chapter 36:2. அப்பொழுது அசீரியா ராஜா லாகிஸிலிருந்து ரப்சாக்கையை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். போதும், பெரிய சேனையோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். And he came against Jerusalem with a great host of army. இந்த ராப்சாக்கி வந்து இஸ்ரவேல் பிரதிநிதிகளோடு பேசும்பொழுது பின்னாடி பெரிய சேனை காத்து கொண்டிருக்க நின்று கொண்டிருக்கிறது. And when this Rabshakeh came to speak against the children of Israel, there was a great host of army waiting behind him. இப்படிப்பட்ட நேரத்தில் 46 சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, in such a situation as this, when we read the first 3 verses of Psalms 46, அதே தேவனுடைய நகரத்துக்கு நகரம் ஒரு நகரம் உண்டு என்று வாசித்தோம். 4 வசனம் அந்த நகரத்துக்கு விரோதமாய் ஒரு ஆபத்தை பற்றி கவிதை வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And the danger that is coming against the city of God that we read in verse 4, that the danger that is written, it is said as in a poetry. வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இப்போ அந்த சூழலில் ஒற்றுமை, அங்கே ஒரு மிரட்டல், இங்கே அந்த மிரட்டல் நேரத்தில் இந்த வார்த்தைகள். Let us see the unity of this situation and this psalm. There is a threatening there and there is this verse is said. இரண்டாவது, secondly, இந்த யுத்த நேரத்தில், in the time of this battle, ஏசாயா 36 அதிகாரம், Isaiah chapter 36 18 19 20 வசனங்களை வாசிக்கும் போது, when we read Psalms 18 19 and verse 20, எசேக்கியா உங்களிடத்தில் சொல்வார், எங்களுடைய ஆண்டவர் விடுவிப்பார் என்று, அதை நம்பாதீர்கள். எசேக்கியா, கிங் எசேக்கியா will say to you, our God will deliver us, but do not believe him or trust him. அந்த ராப்சாக்கி சொல்லுகிற, இப்பதான் நிறைய யுத்தங்களை முடிச்சுட்டு வந்தாங்க, அவங்க தேவர்கள் அவங்களை ரட்சிக்க முடிந்ததா? முடியவில்லை. இதே போல உங்க தேவர்களால் முடியாது, இப்பவே சரண்டர் பண்ணிவிடு. And this Rabshakeh will say, now only they have destroyed all the other gods of the other nations and none of the gods was able to deliver them out of their hands, so your God also will not be able to deliver you, so just surrender now. இப்பொழுது ஆறாம் வசனம், சங்கீதம் 46:6 வாசியுங்கள். Now let's read Psalms 46:6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. போதும், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. இது அந்த புறஜாதியார் மத்தியில் இங்க வருவதற்கு முன்பாக ஆசீரியர்கள் செய்த யுத்தங்களை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. And these words are said about the heathen nations that are said, and it is said the heathen rage, the kingdoms were moved. அடுத்தபடியாக, nextly, இந்த ஆசீரியர்களுடைய யுத்தம் எப்படி ஜெயித்தார்கள் யாருக்கா தெரியுமா?
Do you know how this king of Assyrians they got the victory? அர்க்க தெரியுமா எப்படி அந்த யுத்தம் எப்படி முடிந்தது? Do you know what was the end of this war? யார் வந்து சண்டை போட்டது? Do you know who came to fight the battle? சண்டை ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்க. யார் சண்டை போட்டது? தெரியுமா? ஒரு தூதன் வந்தான். ஒரே ஒரு தூதன். It is only one angel he came to fight against them. ஒரே ஒரு தூதன் வந்து 185,000 சத்துருக்களை அவர் கொன்று போட்டார். The one angel came in one single night and he slew 185,000 of the enemies. அதுக்கப்புறம் அந்த ராப்சாக்கி எல்லாம் பேச வரல. அமைதியா வாய மூடிட்டு அடுத்தது அவன் உயிர் போயிடணும்னு மெதுவா போயிட்டான். மீதியா இருக்கிறவங்க. And after that the remnant of the king of Assyrian and the Rabshakeh they just were silent, shut their mouth and they went as it is. இப்போ அந்த சங்கீதத்துக்கு வாங்க. 46ஆம் சங்கீதம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிங்க. Now come back to the psalm, read 46 verse 8 and 9. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை இதுதான் தூதன் செய்த வேலை. This is what the work that the angel did. தொடர்ந்து வாசிங்க. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். பாருங்க, வில்லை உடைத்து அவர் அந்த தூதன் எப்படி சண்டை போட்டார் என்று கவிதையாக எழுதுகிறார். And how this angel fought the battle he says as a poetry. அடுத்தபடியாக Nextly, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசியுங்க. Let's read Isaiah chapter 37 verse 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அதிகாலையில் அந்த யுத்தத்தின் ஜெயத்தை பார்த்தார்கள். And in early in the morning they saw the victory of the battle. இப்பொழுது சங்கீதத்திற்கு வருவோம். Now come back to the psalm. 5th வசனத்தை வாசியுங்க. Let's read verse 5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுவார். God will help in early in the morning. 5th. Fifthly. அங்க ஜனங்கள் யுத்தம் செய்யவில்லை. The people they did not fight. ஒரு மனுஷனும் ஒரு ஆயுதத்தை எடுக்கவில்லை. None of the men they took their weapon. இப்பொழுது 10th வசனத்தை வாசி. அந்த சங்கீதத்தினுடைய 10th வசனம். Let's read 10th verse of this psalm. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து யுத்தமே பண்ணாதீங்க, சும்மா இருங்க, நான் செய்கிறேன். You be still and I will fight for you. ஆகல் இந்த குறிப்புகளை பார்க்கும்போது இந்த சங்கீதம் இந்த குறிப்பிட்ட அசீரியர்களுடைய யுத்தத்தில் எழுதின சங்கீதம். And when we see all these references we can come to know that this psalm was written in the time of this battle. ஆகல் இப்படிப்பட்ட பயமுறுத்துகிற வல்லமைகள், பொய்க்கானானே வாக்குத்தத்தம் செய்கிறதான வல்லமைகள், இப்படி பரிசுத்தவங்களிடத்திலும் தேவனிடத்திலும் பிரிக்கிற வல்லமைகள், ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிற வல்லமைகள் போராடுகிற அந்த நேரத்தில் தான் தேவ நதிகளுக்கு தேவ நதி ஒன்று அந்த தேவ நகரத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நதி உள்ளே பாய்ந்து செல்கிறது. And when such enemies they come to threaten and tries to separate us from God and shows a false Canaan and do all sorts of things in such a time there is a river and the streams thereof which make a glad the city of God. அப்போ இந்த 46ஆம் சங்கீதத்தில் யுத்தம் பயங்கரமா இருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த நதி அந்த நகரத்திற்குள் பாய்ந்து செல்கிறது. And in the Psalms 46 when this battle is so in a very peak state, in such a state only this river of God, the streams thereof, it goes there. மறுபடியும் இந்த ஆரம்ப வசனத்தை வாசிப்போம். Let's read the key verse once again. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். மறுபடியும் வாசிங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தின் கூடாரங்களை சந்தோஷ அப்படிதான் இங்கிலீஷில் இருக்கிறது. In English it is said the holy place of the tabernacles of the most high. But tabernacles anga koodarangal endru ezhudapattirukkirathu. It is said tabernacles in plural. Devanudaiya nagarathil koodarangal irukkirathu.
அந்த கூடாரங்களின் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறதான ஒரு நதி. And in the city of God there are so many tabernacles and this river which make us glad of such tabernacles. யுத்தம் பயங்கரமா இருந்தாலும் ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. Though the battle is so vehement there is a river which can make glad. ஆகையால் 46ஆம் சங்கீதத்தில் அந்த சந்தோஷம் வெளியிலிருந்து நதியாக உள்ள போகிறது. In Psalms 46 we read this gladness it comes as a river from outside to inside. 47ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் அந்த சந்தோஷத்தையே அந்த சங்கீதத்தில் பார்க்கலாம். In Psalms 47 we read the whole gladness as the psalm. முதலாம் வசனம் வாசிங்க. Let's read the verse 1. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அந்த முழு சங்கீதமும் ஆண்டவரை உயர்த்துகிறது. The whole psalm it exalts a God. கையை தட்டி ஆர்ப்பரியுங்கள். Clap your hands and shout for joy. 46ஆம் சங்கீதத்தில் ஒரு நதியாய் அந்த சந்தோஷம் உள்ளே போகிறது. 47ஆம் சங்கீதத்தில் அந்த சந்தோஷத்தையே பார்க்கிறோம். In Psalms 46 this river of gladness it comes into the city and Psalms 47 we read the gladness of the whole psalm. 48ஆம் சங்கீதத்தில் என்ன நடக்க தெரியுமா? Do you know what is happening in Psalms 48? அந்த சந்தோஷம் நகரத்திலிருந்து வெளியே போகிறது முழு பூமிக்கும். And this gladness it goes out of that city to the whole earth. இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 2. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. பாருங்க 46ஆம் சங்கீதம் வெளியிலிருந்து சந்தோஷம் உள்ள போகிறது. 47ஆம் சங்கீதம் சந்தோஷம் அங்க பொங்குகிறது. 48ஆம் சங்கீதம் உள்ள இந்த முழு பூமிக்கும் இஸ்ரவேலிலிருந்து எருசலேமிலிருந்து சந்தோஷம் போகிறது. In Psalms 46 this river comes into the city and in Psalms 47 this gladness is bubbling within the city and in Psalms 48 it goes from that city outside to the whole earth. அது மாத்திரமல்ல, not only that, இந்த 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கூடாரங்கள் என்று வாசித்தோம். In Psalms 46 verse 4 we read about tabernacles. ஆனால் 48ஆம் சங்கீதத்தில், but in Psalms 48 அதே நகரத்தில், in the same city, கூடாரங்கள் இல்லை. There are no tents or tabernacles. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 3. அதின் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இப்போ என்ன இருக்கு? What is there now? அரண்மனைகள், palaces. கூடாரங்கள் இருந்த சாதாரண நகரம் இந்த நதியால் நீர் பாய்ச்சப்பட்டு இப்போது ராஜாக்களை உருவாக்கி இருக்கிறது. The city which had only ordinary tabernacles but now the river has come down and it has made the tabernacles as palaces where the kings dwell. இந்த சங்கீதம் எழுதுகிறதான எந்த எருசலேமை பற்றி எழுதுகிறதோ அதே எருசலேமுக்கு இன்னும் சில மாதங்களில் சில வருஷங்களில் நாம் போய் நாம் தான் அங்கே ராஜாக்களா இருக்க போகிறோம். நம்முடைய வீட்டை பற்றி தான் அங்க சொல்லப்பட்டது அரண்மனைகள். The same Jerusalem that is written here in a few months or few days we are going to that same Jerusalem and it is that city it is said about in this psalm. ஆகல் அந்த அரண்மனைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இப்பொழுது ஆண்டவர் இந்த யுத்தங்கள் மூலமாய் நம்மை ராஜாக்களாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். And to inherit such palaces God is allowing such battles so that he might mold and prepare us for that city. அப்ப இந்த யுத்தங்கள் நம்மை வளர செய்கிறது, நம்மை கொல்ல வரவில்லை. So all these battles and war it makes us to grow not to destroy us. சில வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு கதை வாசித்தேன். A few years ago I happened to read such a story. நான் சொல்லி இருக்கறேன்னு தெரியாது. I do not know whether I have already said this. அது ஒரு நல்ல உதாரணம் தான். But it is a perfect example. ஒரு நாள் ஒரு மாலிபனை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு மலை உச்சி கொண்டு போய் அங்க ஒரு பாறை இருந்தது அதை தள்ள சொன்னார். Once the Lord asked a young man to go to the top of the mountain and he asked to push a great rock down. அவன் தள்ளி நான் அசையவில்லை. He tried to push it down but it never moved. மறுபடியும் கீழே வந்தான். He came down again. அடுத்த நாள் மறுபடியும் ஆண்டவர் போய் அதை தள்ளு என்று சொன்னார். Again the Lord said go back again and try to push down the rock. தள்ளினான் அது அசையவில்லை மறுபடியும் கீழே வந்தான். He tried to push it down, nothing happened and he came
back. இப்படி ஒரு வருடம் முழுவதும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் போய் தள்ளு என்று சொல்லுகிறார். தள்ளு நான் அசையவில்லை, கீழே வந்தார். So all throughout the year the Lord said every day go and push it down. He tried that and nothing happened and he came back again. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் கடைசியா சோர்ந்து போய் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டான். And like when it was like this, this man was discouraged and he asked a question to God. ஆண்டவரே, ஒரு வருடம் முழுவதும் தள்ளு தள்ளு என்று சொன்னாய், நான் கேள்வி கேட்காமல் தள்ளினேன், அது கொஞ்சம் கூட அசையவில்லை. Oh Lord, you asked me to pull down the push down the rock for almost 1 year without asking any question and obeyed you, but nothing has ever happened. ஏன் ஆண்டவரே இப்படி செய்கிறீர்? Why are you doing this, Lord? ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நான் அந்த பாறை தள்ளு என்று சொன்னேன், ஆனால் அதை அசைக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே. My son, I asked you to push down the rock, not to move it, but I asked only to push it down. அப்போ இந்த பையனுக்கு இன்னும் கோபம் வந்தது. This boy had more angry towards God. ஆண்டவரே, அசைக்க வேண்டாம் என்று நீ நினைத்தால் ஏன் தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்? And if at all you have not thought to move it down, why did you ever ask me to push it down? அப்போ ஆண்டவர் சொன்னார், but then the Lord replied, பாறை அங்கே தான் இருக்கிறது. The rock is still there. அது ஒன்றும் நடக்கவில்லை. Nothing has happened to that. ஆனால் ஒரு வருடம் நான் சொன்னதை நீ கேட்டு கீழ்ப்படுது, நீ தள்ளி தள்ளி இப்போது உன் கையை பார், உன் காலை பார், எவ்வளவு வல்லமுள்ளதாய் பலமுள்ளதாய் மாறி இருக்கு. For the whole year I asked you to push it down and you obeyed it and you did. Now see the strength and might that you have in your arms and legs. ஒரு வருஷம் தள்ளி விட்டு சூழ்நிலை மாறவில்லை, அவன் இவனோ மாறிவிட்டான். But for almost 1 year he tried to push all the stone. The situation was not changed, but there is a change that has happened within him. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஆண்டவர் நம்மை எத்தனையோ போராட்டங்கள் வழியாக நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். God is leading us in so much of struggles. அது கடனா இருக்கலாம். Perhaps it might be a debt. வியாதியா இருக்கலாம். It might be a sickness. வறுமையா இருக்கலாம். It might be poverty. நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம். We might be a jobless, a permanent job. வீட்டில் தீராத சண்டையா இருக்கலாம். There will be problems, there is striving always. நமக்குள் போராடுகிற பாவமா இருக்கலாம். It might be a sin that's striving against us. இந்த நேரத்தில் சத்ரு பேசுவான். At that time the enemy will speak to us. சத்ரு பயமுறுத்துவான். He will try to threaten us. அவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படி அவன் மெதுவாய் பேசுவான். He will try to speak softly so that we might surrender to him. எவ்வளவாய் நீ முயற்சி செய்தாலும் நீ இப்படி தான் இருக்க போகிறாய், எனக்கு ஒப்பு கொடு, நான் சூழ்நிலையை மாற்றுவேன் என்று சொல்வான். How much ever you will try to come out of this, you will never change. You should only surrender to me. என்ன சொல்ல போகிறோம்? What are we going to say? இந்த யுத்த நேரத்தில், in this time of battle, அந்த பயத்தை மாற்றும்படியாக, so that to change that fear, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலிருந்து தேவனிடத்தில் நம்மை பிரிக்கிறதான அந்த வல்லமை எதிர்க்கும்படியாக, so that we might resist the power which tries to separate us from God and his saints, பொய்யான மாயான செழிப்பை பார்த்து வேண்டாம் என்று சொல்ல பலனை பெறும்படியாக, so that we might receive the power and strength to refuse that false possession. ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்ல தூண்டி விடுகிறதான அந்த சூழ்நிலைகள், in that situation, so which provokes us to say that the Lord has forsaken me. என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்ல தைரியம் கொள்ளத்தக்கதாக, so that we might have the courage to say my God will never leave me. இந்த நகரத்தை மகிழ்விக்கும்படியாக ஒரு நதி இந்த நகரத்துக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. A river is just flowing into that city to make it glad. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? இந்த ஆசீரியர்கள் தொடர்ந்து பிடிக்கிற in the time where the Assyrians, they are trying to chase us and capture us, Sanagarib Raja Satan poiyana kaaryangalai pesi bayamurthugira nerathil, that king Sanagarib, that Satan which tries to deceive us with a lie, devanude samugathilirundhu oru nadi ungalude irudhayathai thedi varugirathu. There is a river that is coming in search of you in the presence of God. Indha poraattam unakku nallathu devanude pillaye. The strife or struggle, it is good for you, child of God. சாதாரண மனுஷனை போல ஒரு கூடாரத்தில் தங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த நதியில் இருக்கிற தண்ணீரை நீ பருகினால், when you drink the waters of this river, உனக்கு ஒரு அரண்மனை ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. There is a palace that has been prepared for you. உனக்கு ஒரு கிரீடம் காத்துக் கொண்டிருக்கிறது. There is a crown that is waiting for you. ஒரு ராஜாவாய் உருவாக்கப்பட போகிறாய். You are going to be
molded as a king. In this same earth, you are going to reign for 1,000 years. Even in eternity, you are going to reign along with Jesus. Fear not. சோர்ந்து போகாதே. Do not be discouraged. பரிசுத்தோடு ஐக்கியத்தை விட்டு தேவனை விட்டு நீ போகாதே. Do not go out of the sight of God and from God. பிசாசுடைய பொய்க்கு செவி கொடுக்காதே. Do not give heed to the lie of Satan. அந்த உலக செழிப்புக்கு ஆண்டவரை மறுதலிக்காதே. For that flourishing of this world, do not deny God. இயேசு உன்னை கைவிடவில்லை. Jesus has never left you. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Now the spirit of God is moving in our midst. அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமா? All those who say that I need the living waters, lift up your hands. கரங்களை உயர்த்துகிறவர்கள் கவனியுங்கள். Listen, all those who lift up their hands. ஒரு நதி உண்டு. There is a river. அது தேவ நகரத்தை மாத்திரம் சந்தோஷப்படுத்துகிற நதி. That is the stream that can make glad only the city of God. ஒன்று மரியாதவனை போல கோட்டை சுவருக்குள் சுகமாய் இருக்கலாம். We might be without knowledge in the walls of the பயந்து போய் சுவத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நதியின் சந்தோஷத்தை நீ பெற போகிறார். நீ அந்த கோட்டையிலிருந்து வெளியே வந்து சத்துருவோடு பேச போகிறார். நீ பயப்படாதே. Fear not. நீ நான் தேவனுடைய பிரமாணத்தை விற்று போறாதே. Do not sell the commandments of the law. நீ உன் சத்துருவோடு பேசு. Speak to your adversary. உனக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். Before you, God is going to send an angel. பெரிய சேனையோடு வந்தான் பிசாசு. Satan has come with a great army. சிறிய சேனையை திரும்ப போகிறான். He is going to return as a small army. 185,000 பேர்களை கொன்று போட்ட அந்த தூதனை விட எத்தனையோ தூதர்கள் இந்த இடத்தில் இப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். More than one single angel who slew 185,000 people. He greater angels are in our midst now. அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தையாவது. The word that the angel said. உனக்கென்று கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிற அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தையாவது. The angels that the Lord has kept you. The words of that angel said. உன்னை தொடுகிறவன் உன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். He that touches you touches the apple of the God. உன்னை காக்கும்படியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். I've been sent so that I may protect you. நீ உன் தேவனுக்கு உண்மையாய் இருப்பாய் என்றார். If you are faithful to your God. உன் தேவனுக்கு நீ பயந்திருப்பாய் என்றார். Trust in your God. Come out of your backsliding. If you speak your truth and confess your love, I will be on your behalf. With a drawn out sword, I will protect you. So much as the devils might come, they have to cross me. Not only the angel. ஒரு நதியும் இப்பொழுது கைகளை உயர்த்தினவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. So the river is flowing so that it may make love. All those who lift up your hands. Oh Rama Santinakara Shabakaramaniatura. Near Rama Shabakatudakarama Shabakaramaniatura. Near Rama Shabakaramaniatura. நீங்கள் இப்பொழுது அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, when you speak in unknown tongues now, மனுஷர்கள் ராஜாக்களை மறுரூபம் அடைகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. There is a work of transformation where men become kings. இந்த அபிஷேகத்தின் மூலமாக through this anointing, உன் யுத்தத்தை நடப்பிக்க to perform your battle. உனக்குள்ள அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். God is placing an authority in you. நீ சோர்ந்து போன உட்காராதே. Do not be frightened and seated. திட மனதாக இரு. Be discouraged. Your God is great. He is anointing you. Oh Rama Shabakatina Sabariana Matuna. Thank you, Jesus. We praise you, Lord. Oh, Ramal Santuda.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது தரப்போகிறார். God is going to give an anointing to you. அந்த அபிஷேகம் வரும்பொழுது, when that anointing comes, அந்த சந்தோஷ ஜீவ நதி உங்களுடைய உள்ளத்தை தொட்டு இருக்கிறது. That gladness, the living waters has touched your soul. உன் கூடாரம் அரண்மனையாய் மாறப்போகிறது. Your tents and tabernacles, it is going to be as palaces. வெளியே பார்த்தால் அப்படியே தான் இருக்கும். Outwardly it will be as like this. ஆனால் அதன் உள்ளே இருக்கிறது ராஜாக்கள். And inside are those, or those, they are kings. சரலோகத்தின் அரசாங்கத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் மாறப்போகிறார். You are going to be a changeless king, anointed in the kingdom of God. நீ ஒரு மனுஷ சேனையாய் மாறப்போகிறார். You are going to be a one man army. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பயப்படுவார்கள். All those around you, they will be afraid of you. நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட சண்டை போட போகாதே. You do not call to fight again flesh and blood. உன் யுத்தத்தை தேவன் பொறுப்படுத்திருக்கிறார். God has undertaken your battle. உன் மனுஷ சத்துருக்களையும் உன் பிசாசு சத்துருக்களையும் தேவன் பொறுப்படுத்திருக்கிறார். God has taken your human enemies and the devil enemies. Thank you Jesus. Thank you Lord. Ora mausha bataramani atre. Thank you Jesus. Thank you Jesus. Shiga. Thank you Jesus. Praise Jesus. Ora mausha bankaramani atre. Thank you Lord. Ora mausha bani atre. Thank you Jesus. Thank you Jesus. Jesus. Ribio nabankatri. Ribi shiga katro. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. சேனையின் கர்த்தர் அவர் பராக்கிரமசாலி. அவர் யுத்தம் செய்வார் என்றார். சுமாயிரத்தால் யுத்தம் செய்வே என்றார். யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாய் நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவே. யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். தேடி வந்தார். என்னது தண்ணி கண்டார். ஏழு என்னோடு கூட இருந்தார். என்னை தேடி வந்தார். என்னது தண்ணி கண்டார். ஏழு என்னோடு பராக்கிரமசாலி. அவர் சுமாயிரத்தால் யுத்தம் செய்வேன் என்றார். பராக்கிரமசாலி. அவர் சுமாயிரத்தால் யுத்தம் செய்வேன் என்றார். யுத்தம் செய்து ஜெயம் அதை தாங்கி தந்தார். மாற்றி சேவையும் கத்தராவார். பராக்கிரமசாலியாவார். சுமாயிரத்தால் யுத்தம் செய்யார். சேவையும் கத்தராவார். பராக்கிரமசாலியாவார். சுமாயிரத்தால் யுத்தம் செய்யார். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயவரை வாங்கி தந்தார். நீ சும்மாயிரு. யுத்தம் செய்து கத்தர் உனக்காக வழக்காடுவார். உன்னுடைய அறிக்கையின் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. உன்னுடைய சமர்ப்பித்தலின் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. உன்னுடைய விசுவாசத்தின் குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. இனிமேல் நீ சும்மா இருப்பாய். நீ சாதாரணமாய் நடப்பாய். ஆனால் யுத்தம் அங்கே ஒழிந்திருக்கும். அங்கே உன் சத்ரு செத்து கிடக்கிறதை நீ பார்க்க போகிறாய். இதுவரைக்கும் இல்லாத சமாதானம் உன் வீட்டை ஆளுமை செய்ய போகிறது. ஏனென்றால் உனக்குள் பெரியவர் எழுந்தருளினார். உன் சத்ருவை பச்சித்து போட்டான். அல்லேலூயா. சேனையின் கர்த்தர் அவர் பராக்கிரமசாலி. சுமாயிரத்தால் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர்
கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய யுத்தத்தை அவர் பொறுப்படுத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் சும்மா இருந்து ஜெயிக்க போகிறோம், அதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் முழு கூட்டத்தை ஆசீர்வதித்தார், அதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய், ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை கனப்படுத்தும் முடியாக ஆண்டவரை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோம். சகல நன்மைகளையும் மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சமூகத்தில் வரும்போதும் நீ நல்ல ஆண்டவரே ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுக்கிறீர், உபதேச சத்தியங்களை தருகிறீர். ஆண்டவரே உபதேச சத்தியங்களை நாங்கள் உட்கொண்டு அந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் அல்லல் கட்டாதபடி அவற்றை ஆண்டவரே ஏனோதானோன்னு விட்டுவிடாதபடி கேட்கிற உபதேச சத்தியங்களுக்கு மனப்பான்மை மன நிலவரம் எல்லாருக்கும் தரும்படியாயும் ஒருத்து வேண்டிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த நாட்கள இந்த கடைசி காலத்துக்கு ஏற்றபடி எங்களுக்கு உபதேச சத்தியங்களை தருகிறி, அதற்காக சோத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்கள ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே சத்துரு எங்களை எந்த விதத்திலாம் பயப்படுத்துவான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கத்த கிருபை தந்தீரே. ஆம்தேமே சாமி பிசாசுடைய மிரட்டலுக்கும் பயப்பட ஆண்டவரே அவன் எங்களை பயப்படுத்தும் போதும் நாங்கள் எந்த விதத்திலும் பயந்து போகாதபடி தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு பின்னாக தேவன் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே பிசாசுடைய ஆண்டவரே பயப்படுத்துவதற்கு நாங்கள் பயந்து போகாதபடி ஜீவிக்கிறவர்களாய்
காணப்படக்காத கிருபதர்மடியாய் வேண்டிக்கிறோம். அந்த சாத்தான் எங்களையே ஆண்டவரை தேவனை விட்டும் பரிசுத்தவான்களை ஐக்கியத்தை விட்டும் பிரிக்க முயற்சி பண்ணும் போது ஆண்டவரே இந்த நாட்களை எந்த விதத்திலையும் சாத்தானுடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்தவர்களாய் போகாதபடி ஆண்டவரை தேவனோடு ஐக்கியத்தையும் பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தையும் என்றும் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த ஆராதனை வளர்ந்து கொண்ட சிறியோர் பெரியோர் எல்லாருக்குள்ளையும் இப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்ப ஐக்கியத்தை பாதுகாத்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம். சாத்தான் தவறான காரியங்களை என்னோடு பேசி ஆண்டவரே எங்களை செழிப்பான ஆண்டவரே இந்த பூமியில காணப்படுற காரியங்களை காட்டி ஆண்டவரை நித்திய காணாமல் இழக்கும்படியாக செய்வானே. ஆனாலும் தவறான போலியான அவனுடைய பேச்சுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி கத்ததாமே எங்களை ஆண்டவரை அவற்றிலிருந்து நாங்கள் ஆண்டவரை பாதுகாக்கும்படியாக அந்த நித்திய காணாலுக்கு சுதந்திரமாக நாங்கள் காணப்படும்படியாக நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர், எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிற, எங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் எந்த விதத்தில் மறந்து போகாதபடி அன்றுவரே இப்படிப்பட்ட அன்றுவரே சுவாமி வாக்குத்த சத்தியங்களை நாங்கள் அன்றுவரை பிடித்துக் கொண்டு நடக்க கத்த கிருபதர்மடியாய் வேண்டிக்கிறோம். அன்றுவரே சாத்தான் எந்த விதத்தில் எங்களுக்கு எந்த ஆங்கிள் என்னோடு கூட ஆண்டவரே மோதினாலோ அவருடைய ஆலோசனை கீழ்படியாதபடி ஒரு நதி புறப்பட்டு வர என்று சொன்னீரே, அந்த நதி ஒவ்வொரு இருதயத்தை பாயட்டும், ஒவ்வொரு குடும்ப பாயட்டும் சந்தோஷிக்கப்பட்டு பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நித்திய காணாகிய அந்த மகிமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள உருவு சபையாரும் தகுதிப்படுத்தும். இம்மட்டுமா எவ்வளோ கூட ஒரு தூதனை போல இருந்து பேசலாம் நம்ம சகோதரனையும் நம்ம மகனையும் பலப்படுத்தி இன்னும் பிரயோஜனப்படுத்த முடியாது வேண்டிக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. And may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Alleluia! 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 Alleluia!